தொழிற்சங்கத்தை கூட நீங்கள் வந்து அரசியலை இணைத்து பேசுவதே ஒரு பச்சைப்படுத்துகிற ஏற்பாடு. இப்போ சிஐடியில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து கம்யூனிஸ்டுகள் கிடையாது. அதிமுக தொழிற்சங்கத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே அதிமுக கட்சிக்கார் கிடையாது. எல்பிஎஃப்ல இருக்கிறவங்க எல்லாருமே எல்பிஎஃப் திமுக திராவிட முன்னேற்ற கழக கட்சிக்கார் கிடையாது. சிஐடி எங்கே போய் தொகுதி உறவினர் பேசிச்சு? மார்க்சிஸ்ட் கட்சி பேசும். பாசிஸ்ட் கையில் இந்த நாடு சிக்கிக்க கூடாதுன்றதுக்காக நாங்கள் ஆதரிக்கிறோம். அந்த கொள்கையை அது ஆதரிக்கிறன்ற ஒரே காரணத்துக்காக நீங்கள் தொழிலாளியெல்லாம் போட்டு நீங்கள் நெசுக்குவீங்கன்னு சொன்னால் அதை வேடிக்கை பார்க்க முடியாது எங்களால். காஞ்சிபுரம் பச்சையப்பா சில்க்ஸ், தி கம்ப்ளீட் ஃபேமிலி ஸ்டோர். வட மாநிலத்தோட தென் மாநிலங்கள வந்து பிள்ளைங்க வந்து அதிகமாக படிச்சிருக்குது. குறிப்பாக தமிழ்நாட்டில் வந்து இந்த போக்குவரத்து இருக்கிறதுனால தான் இது கிராமத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் கூட வந்து நகரத்தில் போய் படிக்க முடியுது. நாங்கள் வேலை நிறுத்தத்தை நோக்கி போகிறதுக்கு நாங்கள் காரணம் இல்லை. அரசு எங்களை வேலை நிறுத்தத்துக்கு தள்ளுது. ஒரு எங்களுடைய நடத்துனர் ஒருவர் ஒரு 10 ரூபாய் கூடவோ குறையவோ அந்த பணப்பையில் வைத்திருந்தால் கடுமையான நடவடிக்கை நிர்வாகம் எடுக்குது. அப்போது 12,000 கோடி போக்குவரத்து தொழிலாளர்களின் பணத்தை எடுத்த இந்த பணத்தை எடுத்த இந்த கழகம் செலவு பண்ணிக்குது, அரசு செலவு பண்ணியிருக்குது. இவர்களை தண்டிப்பது யார்? மிகப்பெரிய குற்றவாளியாக நீங்கள் நிர்வாகமாக அரசு இருக்குது. அரசு இன்னைக்கு வந்து எங்களை காவல்துறையை வச்சு ஒரு கேவலமான முறையில் தொழிலாளர்களை வந்து மிரட்டி வருகிறார்கள். அது செய்யாத அதிமுகவை தான் மக்கள் புறக்கணித்து வெளியே அமைச்சிட்டு உங்களை வச்சுக்கிறாங்க. அப்புறம் நாங்களும் அவங்கள மாதிரியே இருப்போம். அப்புறம் நீங்கள் எதுக்கு ஆட்சிக்கு வந்தீங்க? ஆரம்ப கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் இன்று சிஐடியு, அண்ணா உள்ளிட்ட தொழிற்சங்கங்கள் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அவர்களது உடனடி முக்கியமான கோரிக்கைகள் என்ன என்று அவர்களிடமே கேட்போம். போக்குவரத்து தொழிலாளிக்கு தீபாவளி கிடையாது, பொங்கல் கிடையாது, புத்தாண்டு கிடையாது, நல்லது கெட்டது கிடையாது. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு இவன் வண்டி ஓட்டியும் கொண்டு போய் அவங்கள ஊரில் விட்டுட்டு இட்டு வந்துருக்கிறான். ஆனால் இவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்குதுன்னு சொன்னால் எந்த விதமான உளிர்வும் இல்லாமல் கஷ்டத்தில் இருக்கிறான். 8 வருஷமாக கொடுக்கக்கூடிய கால அவகாசம் பத்தாதுன்னு சொன்னால் நாங்கள் ராமர் மாதிரி நான் 16 ஆண்டு காலம் வனவாசம் போய் வந்து கேட்கணுமா அப்படி சொல்லுங்கள். ராமர் மாதிரி நீங்கள் வந்து 16 ஆண்டு காலம் வனவாசத்துக்கு போயிட்டு வந்து கேளுங்க அப்படின்னு சிவசங்கர் சொல்கிறாரா? 8 ஆண்டு காலம் என்பது குறுகிய காலமா? இல்லை, அது செய்யாத அதிமுகவுக்கும் ஒரு காரணம் இருக்குல்ல. அது செய்யாத அதிமுகவை தான் மக்கள் புறக்கணித்து வெளியே அமைச்சிட்டு உங்களை வச்சுக்கிறாங்க. அப்புறம் நாங்களும் அவங்கள மாதிரியே இருப்போம்னா அப்புறம் நீங்கள் எதுக்கு ஆட்சிக்கு வந்தீங்க? தேவையில்லையே. இந்த ஆண்டு இந்த மாதத்தில் இருந்தாவது அந்த பஞ்சப்படியோடு சேர்ந்த அவருடைய பென்ஷனை கொடுங்கன்னு சொல்கிறோம். ரெண்டாவது என்ன சொல்கிறோம், சர்வீஸில் இருக்கிற தொழிலாளிக்கு 4 மாத பஞ்சப்படி நிலுவைத் தொகை இருக்குது. அது அவனோட காசு. அந்த காசு அந்த சர்வீஸில் இருக்கிறவனுக்கு கொண்டாடுங்க, பொங்கல் அவன் கொஞ்சம் சிறப்பாக கொண்டாடட்டும் அப்படின்னு கேட்குறோம். 15வது ஊதிய குழுவுக்கு நீங்கள் ஒரு டைம் பவுண்ட் சொல்லுங்கள். பேசுவேன்னா எப்போ பேசுவீங்க? அதிமுக இதில் அரசியல் செய்கிறாங்க, இல்லை அதிமுக மட்டும் இல்லையே சிஐடியும் இருக்காங்களே அப்படின்னு கேட்கும்போது அவங்க போராட்டத்தை முன்னிட்டு தானே இயக்கம் நடத்துகிறாங்க, அவங்க அப்படி தான் செய்வாங்கன்னு சொல்கிறாரு. அதை எப்படி பார்க்க? அதாவது அதிமுக அரசியல் செய்யுதுன்னா அப்போ திமுக என்ன பண்ணுது? இப்போ திமுகவும் அரசியல் தான் செய்யுது. தொழிற்சங்கத்தை கூட நீங்கள் வந்து அரசியலை இணைத்து பேசுவதே ஒரு பச்சைப்படுத்துகிற ஏற்பாடு. அது வந்து செய்யக்கூடாது. தொழிற்சங்கம் என்பது அது தனி அமைப்பு, அது ஒரு ஜனநாயக அமைப்பு. இப்போ சிஐடியில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து கம்யூனிஸ்டுகள் கிடையாது. அதிமுக தொழிற்சங்கத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே அதிமுக கட்சிக்கார் கிடையாது. எல்பிஎஃப்ல இருக்கிறவங்க எல்லாருமே எல்பிஎஃப் திமுக திராவிட முன்னேற்ற கழக கட்சிக்கார் கிடையாது. அவன் தொழில் தன்னுடைய தொழிலை பாதுகாத்துக்கொள்ள, தன்னுடைய உரிமையை பாதுகாத்துக்கொள்ள இந்த அமைப்பில் இருந்தால் எனக்கு வசதியாக இருக்குன்னு சொல்லி சொல்கிறான். அவனுக்கு கட்சி சாயம் பேசக்கூடாது. கட்சி சாயத்தை கொண்டாந்து நீங்கள் வந்து தொழிற்சங்கத்தை கூட நினைக்கிறீங்க? அரசியல் வேறு. எங்களுக்கு அரசியல் உறவு இருக்குல்ல திராவிட முன்னேற்ற கழகத்தை கூட. ஏன் அரசியல் உறவை வச்சு நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆதரிச்சிருக்கிறோம்? ஒரு மதச்சார்பற்ற அரசு, ஒரு ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்கிற அரசு, ஒரு திராவிட மாடல் அரசுன்னு சொல்கிறாரு. எங்களுக்கு ஒரு மதச்சார்பற்ற நாடு வேணும். பாசிஸ்ட் கையில் இந்த நாடு சிக்கிக்க கூடாதுன்றதுக்காக நாங்கள் ஆதரிக்கிறோம். அந்த கொள்கையை அது ஆதரிக்கிறன்ற ஒரே காரணத்துக்காக நீங்கள் தொழிலாளியெல்லாம் போட்டு நீங்கள் நெசுக்குவீங்கன்னு சொன்னால் அதை வேடிக்கை பார்க்க முடியாது எங்களால். அதுமாதிரி சிஐடியும் கொண்டாந்து நீங்கள் வந்து அரசியலில் சிஐடிக்கு தொகுதி உடன்பாடு பேசுறதுக்கு வாய்ப்பு கிடையாது. சிஐடி எங்கே போய் தொகுதி உடன்பாடு பேசிச்சு? மார்க்சிஸ்ட் கட்சி பேசும். மார்க்சிஸ்ட் கட்சின்றது வேறு, சிஐடி என்பது வேறு. சிஐடியாக கூட தான் ஸ்டாலின் தொகுதி உடன்பாடு பண்ணுறாருங்களா? இல்லை, இப்படி சொல்வது என்பது கொச்சப்படுத்துவது, போராட்டங்களை கொச்சப்படுத்துவது, போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய தலைவர்களை வந்து அவமானப்படுத்துவதற்கான கையில் எடுக்கிற யுத்தி அது.
ஆட்சி மாற்றம் வந்த பிறகு என் ஆட்சி வந்தவுடன் உங்களை பற்றி தீர்த்து வைக்கப்படும் அப்படின்ட்டு வாக்குறுதி கொடுக்குறாரு. ஆனால் இன்று வரைக்கும் அது வந்து எங்களுக்கு வந்து வந்து கிடைக்கல. இன்னொன்று வந்து புதிய தொழிலாளர்கள் வந்து இப்போ இருக்கக்கூடிய இன்றைக்கி பொண்ணு கூடிய ரிட்டையர்ட் ஆகிற துறையை விட ஓய்வு பெறுறாங்க. இன்றைக்கி வந்து அதை கூட கட்டுவிட்டு பார்த்துப்பேன், அந்த கட்டுவிட்டு வச்சுருவேன். அவர் வந்து 2003 அப்புறம் வந்தனால ஒரு பென்ஷன் கிடைக்கல. 60 வயசான ரிட்டையர்ட் ஆகிட்டார். 35,000 ரூபா வந்து இந்த கௌரவமாக ஒரு இந்த வேலை செய்யும்போது வாங்கக்கூடிய அவர் வந்து வாழ்வாதாரத்தை நடத்தி கொண்டவருக்கு இன்றைக்கி வெறும் 1 பைசா கிடையாது. 60 வயசுக்கு மேலே அவருக்கு எங்கேயும் வேலையும் போய் கிடைக்க எங்கேயும் கிடைக்கவும் கிடைக்காது. எங்கேயும் அவர் வந்து வேலையும் செய்ய முடியல. ரெண்டு பெண்களுக்கு வேண்டியதை வச்சுக்கிட்டு இன்றைக்கி வாழ்வாதாரம் நிற்கிறார். இதனால் தான் நாங்கள் என்ன சொல்கிறோம், இந்த போக்குவரத்து தொழிலாளிக்கு இந்த பென்ஷன் என்பது இருந்தால் வாழ்வாதாரத்தை பாதுகாக்கணும்னு சொல்கிறோம். இன்னொன்று, இந்த துறையில் வந்து 1,30,000 பேர் வேலை செய்யக்கூடிய துறை இது. இந்த துறை வந்து பொதுத்துறையாக இருக்கிறதுனால தான் இடஒதுக்கீடு உட்பட இந்த துறையில் வந்து அது பாதுகாக்கப்படுகிறது. அப்போ இந்த துறையை பாதுகாப்பதன் மூலம் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு என்பது அதிகமாக கொடுக்க முடியும், ஒரு கௌரவமான ஊதியம் கொடுக்க முடியும். இதே பிரைவேட் கம்பெனியாக இருந்தால் மாதம் 10,000 ரூபா கூலிக்கு தான் வேலை செய்ய முடியும். இன்றைக்கு இளைஞர்கள் வந்து பிஇ முடிச்சவங்கள பட்டதாரி பிள்ளைகள் பூரா 10,000 ரூபா சம்பளத்து படிக்கடிக்கிறது நம்ம கண்கூட பார்க்குறோம். அப்போ அந்த மாதிரி பிள்ளைகளுக்கு இந்த இந்த துறையில் வந்து வேலைவாய்ப்பு கொடுக்க முடியும். அதனால் இந்த துறையை பாதுகாக்கணும், மென்மேலும் அந்த துறையை வந்து வலுப்படுத்தணும் தான் நாங்கள் சொல்கிறோம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இது வந்து இன்றைக்கி வந்து வட மாநிலத்தில விட தென் மாநிலங்களில் வந்து பிள்ளைங்க வந்து அதிகமாக படிச்சிருக்குது. குறிப்பாக தமிழ்நாட்டில் வந்து இந்த போக்குவரத்து துறை இருக்கிறதுனால தான் இது கிராமத்தில் கூடிய பிள்ளைகள் கூட வந்து நகரத்துக்கு போய் படிக்க முடியுது. அப்போது கிராமத்தையும் நகரத்தையும் இணைக்கக்கூடிய ஒரு பாலமாக இந்த போக்குவரத்து என்பது இன்றைக்கி இயங்கக்கூடியது. அதனால தான் பள்ளி குழந்தைகள் வந்து இன்றைக்கி கல்வியில் முன்னேறி நல்ல ஒரு கல்வி அறிவு பெற்று வளர்ச்சி அடைந்ததுன்னா இந்த போக்குவரத்து துறை தான். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, மலைவாழ் மக்களுக்கு வந்து அவங்க வாழ்வாதாரத்தை பாதுகாக்கிறது இந்த துறை. ஒரு 100 ரூபா டீசல் போட்டு 300 ரூபா டீசல் போட்டு 100 ரூபா தான் துறை அந்த பஸ்ஸுக்கு வருமானமே வரும். ஆனால் அந்த நஷ்டம் என்று தெரிஞ்சு ஏன் கவர்மெண்ட் இயக்குதுன்னா, அந்த மக்கள் வாழ்க்கையை வந்து உயர்த்தணும்னா அதை நம்ம பண்ணி தான் வந்து உயர்த்தணும் பண்ணுறாங்க. அந்த மலைவாழ் மக்கள் அந்த மலையில் விளைக்கக்கூடிய பொருட்களை வியாபாரம் செய்யணும்னா அந்த பஸ்ஸில் மூலமாக எடுத்து வந்து தான் கீழே வந்து வியாபாரம் பண்ண முடியும். அப்போ அந்த வாழ்வாதாரத்தை அவங்க வாழ்க்கைக்கே அந்த போக்குவரத்து என்பது இன்றைக்கி முன்னுதரமாக திகழும் போது அந்த துறையை அழிப்பது என்பது சரியாது. இது தனியார் முதலாளியாக இருந்தால் இப்படிப்பட்ட தனியார் நஷ்டத்தில் எந்த தனியார் மூலம் இயக்கத்துக்கு அனுமதி இயங்க மாட்டாங்க. அப்போ இந்த துறை நம்ம இருக்கணும், இதை பாதுகாக்கணும் என்பது சமூக நலனோடு நாங்கள் இதை வந்து அணுகிறோம். உங்கள் கோரிக்கைகள் எல்லாம் நியாயமானது தான், அரசு அதை பரிசீலிக்கும் தான் அமைச்சர் சொல்கிறாரு. இந்த நேரத்தில் ஒரு இயற்கை பேரிடர் நம்ம சந்திச்சிருக்கிறோம், நிதி நெருக்கடி இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. நாங்கள் வந்து 40 நாளுக்கு முன்னாடியே வந்து நாங்கள் வேலை நிறுத்தம் செய்ய போகணும்னு அறிவித்தோம். அறிவிச்சுட்டு சென்ற 19 தேதி தான் ஸ்ட்ரைக் நோட்டீஸ் நாங்கள் வந்து கொடுத்தோம். ஸ்ட்ரைக் நோட்டீஸ் கொடுத்து 15 நாளில் இப்போ நாங்கள் 4 தேதி ஸ்ட்ரைக் பண்ணிருக்கணும். ஏன் நாங்கள் 4 தேதி ஸ்ட்ரைக் பண்ணலன்னா, அமைச்சர் வந்து பேச்சுவார்த்தையின் மூலம் வந்து பேசலாம்னு சொல்கிறாரு. அப்போ பேச்சுவார்த்தை மூலம் பிரச்சனை சுமூகமாக தீர்க்கப்படும்போதுனால நம்ம ஸ்ட்ரைக் பண்ண வேண்டாம், பொங்கல் நேரம் இது, பொதுமக்களும் பாதிப்பாங்க, போக முடியாதுன்ற கஷ்டம் எங்களுக்கு புரியுது. ஆனால் அதனை வந்து நாங்கள் உணர்ந்து தான் சரி ஸ்ட்ரைக் பண்ண வேண்டாம். நாங்களும் 2 நாள் காத்திருந்தோம். அமைச்சரும் வந்து வந்து பேச்சுவார்த்தை நடத்தினாரு. பேச்சுவார்த்தை நடத்திட்டு 1 நாள் அவகாசம் கொடுங்க, நான் முதலிடம் கலைஞர் ஆசிரியர் பேச்சு நாளையும் மறுநாள் வந்து பேச்சுவார்த்தை நடத்துறேன்னு வந்து சொன்னார். ஆனால் சொன்னார், 2 நாளும் அவர் எந்த விதமான இதுவும் பண்ணலை. அதனால தான் வந்து நாங்கள் வந்து இந்த வேலை நிறுத்தத்தை நோக்கி போகிறோம். நாங்கள் வேலை நிறுத்தத்தை நோக்கி போகிறதுக்கு நாங்கள் காரணம் இல்லை, அரசு எங்களை வேலை நிறுத்தி தள்ளுது. இந்த அரசு வந்து எங்களை வந்து இந்த துறையை பாதுகாக்கணும், எங்களும் சுமூக பிரச்சனை முடியும்னா தொழிற்சங்களை அழைத்து பேசி இந்த பிரச்சனைக்கு தீர்வு கண்டா நாங்கள் நாளைக்கு கூட வேலைக்கு தேர. வேலை நிறுத்தத்தை வந்து ஆளுங்கட்சியை வைத்து மற்ற வந்து வெளியிருந்த ஓட்டுநர் உரிமை வைத்திருந்தால் போதும், நீ பேருந்து ஓட்டிக்கலாம் அப்படின்ற ஒரு ஏற்பாட்டில் தற்காலிக ஓட்டுநர்களை நியமித்து எப்படியாவது பேருந்துகளை முழுமையாக இயக்கிவிட்டால் போதும் என்கிற அடிப்படையில் அதற்கான முயற்சியில் அவர் இறங்கியிருக்கிறாரு. இன்னைக்கு கூட கொஞ்சம் பேருந்துங்க ஓடிச்சு. எப்படி ஓடிச்சுன்னு சொன்னாக்கா, ஒரு டிரைவரு ஒரு கண்டக்டர் எடுத்தாங்கன்னா ஒரு தடத்தில் போவாங்க, ஒரு தடத்தில் போயிட்டு வந்துடுவாங்க. ஆனால் அந்த தடத்தில் தான் தொடர்ந்து ஒரு 6 நடையோ 8 நடையோ தொடர்ந்து இயக்க வேண்டும். ஆனால் அந்த 8 மணி நேரத்தில் அந்த நடைகளை பூர்த்தி செய்ய மாட்டாங்க. ஒரு நடை போயிட்டு வந்துடுவாங்க, அந்த தடத்தில் போயிட்டு வந்துட்டு அந்த பேருந்து விட்டுருவாங்க, இன்னொரு பேருந்து எடுப்பாங்க, அது வேற ஒரு தடத்துக்கு செல்லும், அந்த தடத்தில் ஒரு நடை போயிட்டு வர்றாங்க, இன்னொரு பேருந்து எடுப்பாங்க, இன்னொரு பேருந்து இன்னொரு நடைக்கு போவாங்க. அப்போ அந்த தடத்திலே இருக்கக்கூடிய பயணிகளுக்கு பொதுமக்களுக்கு பேருந்து வசதி கிடைக்காது. இவர்கள் இங்கே ஒரு மாயத்தோற்றத்தை உருவாக்குவதற்காக அனைத்து பேருந்துகளும் இயங்கிவிட்டது, 100க்கு 104% பேருந்து இயங்கிவிட்டது என வந்து பத்திரிகை செய்தியிலே அவங்க வந்து கொடுக்குறாங்க. இது ஒரு மாயத்தோற்றம், பொய்யான தகவல். ஏன்னா கடந்த காலத்தில் 1000 பேருந்துகள் மாநகர போக்குவரத்தில் ஓடவே இல்லை. எல்லா டிரைவரும் எல்லா ஓட்டுநரும் எல்லாம் வருவோம், எக்ஸ்ட்ரா டியூட்டி ஸ்லிப் டியூட்டிலாம் கூடுதல் பணியெலாம் செய்வாங்க. அப்படி செய்யும்போது கூட 1000 பேருந்துகள் ஓட்ட முடியல. இப்போ வேலைநிறுத்தத்தில் பங்கேற்று இருக்கும்போது ஒரு 800க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் வேலைநிறுத்தத்தில் பங்கேற்று இருக்கும்போது இது எப்படி சாத்தியம்?
இப்போ உங்களுடைய உடனடி கோரிக்கை அப்படின்றது என்ன? இப்போ வந்து நம்ம ஆரம்ப கோரிக்கையை முன் வச்சு இந்த வேலைநிறுத்தத்தை துவங்கியிருக்கிறோம். ஒன்று, வரவுக்கு செலவுக்குமான வித்தியாச தொகை அரசாங்கம் வழங்கணும்ன்ட்டு நம்முடைய கோரிக்கை. அது வந்து அரசாங்கம் வந்து கொள்கை அளவில் ஏற்றுக்கொண்டு அதற்கான அரசாணை போடப்பட்டு இருக்குது. பிரச்சனை வந்து 2.5 வருஷமாக ஆச்சு அரசாணை போட்டு, இதெல்லாம் வந்து இருக்குது. ஆனால் வந்து அதை பலன் வந்து கிடைக்கல. அந்த வரவுக்கு செலவுக்குமான அந்த வித்தியாச தொகை எங்களுக்கு போக்குவரத்து கழகங்களுக்கு கொடுத்தா தான் அது போக்குவரத்து கழகம் நிதி நெருக்கடியிலிருந்து அது மீளும். அதுக்காக கழகங்களுக்கு நிதி நெருக்கடியை பாதுகாப்பதற்காக தான் அந்த வரவுக்கும் செலவுக்கும் உள்ள வித்தியாச தொகையை போக்குவரத்து கழகங்களுக்கு வழங்கணும் அரசாங்கம்ன்ற கோரிக்கையை முன்னாடி வச்சுருக்கிறோம். ரெண்டாவது, ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுக்கு வழங்க வேண்டிய பஞ்சப்படி உயர்வு 99 மாத காலமாக வழங்கவில்லை. எல்லா துறைக்கும் கொடுத்துட்டாங்க, அரசு ஊழியர், ஆசிரியர், மற்ற பொதுத்துறை எல்லாருக்கும் கொடுத்துட்டாங்க. இந்த ஒரு துறையில் இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் மட்டும் வஞ்சிப்பது எப்படி சரியாக இருக்கும்? ஏன்னா குறைஞ்ச இது ஒரு 6000 ரூபாய் 7000 ரூபாய் ஏற்கனவே ஓய்வூதியம் பெற்றுக்கொண்டு இருப்பவர்கள் ஒரு வயதான காலத்தில் மருத்துவ உதவி இல்லாமல் ஒரு இரத்த கண்ணீர் வடித்து 6000 பேர் இறந்தே போட்டாங்க. அந்த ஓய்வூதிய பலனை பெறாமலே இறந்து போயிட்டாங்க. அப்போது கூட அரசுக்கு பரிதாபமோ ஒரு இறக்க குணமோ இல்லாமல் பிரச்சனையை தீர்வு காண முன் வராமல் இன்றைக்கி வந்து அந்த பிரச்சனை இருக்குது. அதனால் வந்து இப்போ கூட நம்ம சொல்கிறோம், அந்த இது மட்டும் கொடுங்க, உயர்வை மட்டும் கொடுங்க, 99 மாதம் அரியஸை நம்ம பின்னாடி பேசிக்கலாம் அப்படின்றது கூட சொன்னோம். அரசாங்கம் அதற்கான நடவடிக்கைகள் இது வரைக்கும் வந்து இறங்கலை. அதே போல் வந்து 1/4/2003 பின் பணியில் சேர்ந்த தொழிலாளிக்கு ஓய்வூதியம் வழங்கலாம். திமுகவோட தேர்தல் அறிக்கையில் அது இருக்குது. தேர்தலில் வாக்குறுதியை நிறைவேற்றுங்கன்னு சொல்லிட்டு நம்ம கேட்குறோம். இந்த நியாயமான கோரிக்கையை நாங்கள் தொழிற்சங்கம் முன்னெடுக்கும் போது அரசு இன்னைக்கு வந்து எங்களை காவல்துறையை வச்சு ஒரு தொழிலாளர்னு கொடுப்பாங்க, ஒரு கேவலமான முறையில். எங்கள் காம்பவுண்டில் எங்களுடைய எதிர்ப்பை தெரிவிக்கிறதுக்கு ஒரு நியாயமான எதிர்ப்புகளை தெரிவிக்கக்கூட எங்களுக்கு வந்து அந்த அனுமதி இல்லை. இந்த காவல்துறை வச்சு இன்னைக்கு இருக்கிற இந்த அரசாங்கம் ஒரு கேவலமான முறையில் தொழிலாளர்களை வந்து மிரட்டி வருகிறார்கள். பெரும்பாலான பேருந்துகள் இயங்குது, 99% இயங்குதான் செய்யுதுன்ற செய்திகள் வருது. அதாவது டிரான்ஸ்போர்ட் வரலாற்றில் எனக்கு வந்து ஏறக்குறைய ஒரு 36 ஆண்டுகால அனுபவம் இருக்கு. 100 பேர் இருக்கிற பணிமனையில் வெறும் 30 பேர் இருந்தால் போதும், ஃபுல் வண்டி ஓட்டிடலாம், மொத்த வண்டி ஓட்டலாம். இன்றைக்கி மொத்த வண்டி ஓட்டிடும், பிரச்சனையே கிடையாது. நீங்கள் எப்படி பார்க்கணும்னு சொன்னால், இன்றைக்கி பணிக்கு வர வேண்டிய தொழிலாளர்களிலே 8% பேர் பணிக்கு வரலை, ஆப்சண்ட் ஆகிருக்கிறான். அதுதான் முக்கியம். இது வெளிஜனங்களுக்கு சொல்கிறது, மக்களுக்கு சொல்கிறது, நாங்கள் வண்டியெல்லாம் ஓட்டிட்டோம் பாருங்கள், என்கிட்ட கொடுக்க சொல்லுங்கள், 30 பேரை கொடுக்க சொல்லுங்கள், 100 வண்டி நான் ஓட்டி காட்டுறேன். அது அந்த திறமெல்லாம் எங்களுக்கு இருக்குது. அது வந்து பிரச்சனை கிடையாது, அது பிரச்சனையை தீர்க்காது. இன்றைக்கி தோற்றமாக இருக்கும், நாளைக்கு இன்றைக்கி ஃபுல் ஷிஃப்ட் செஞ்சோம், நாளைக்கு செய்ய மாட்டான், நாளைக்கு செய்யறவன் நாளை அன்றைக்கி அவன் நினைச்சாலும் செய்ய முடியாது. 4வது நாள் தான் தெரியும் உங்களுக்கு இதனுடைய இதனுடைய வலியும் வேதனையும். கடந்த காலங்களில் அப்படி தான், 7 நாள் ஸ்ட்ரைக்கு, 8 நாள் ஸ்ட்ரைக்கு, 10 நாள் ஸ்ட்ரைக்கு, 17 நாள் ஸ்ட்ரைக்கு ஏன் நீடிச்சுது? அதுக்கப்புறம் ஏன் அரசு பணிஞ்சுது? 7 நாள் கழிச்சு ஏன் பணி இருந்தது? அப்போ 7 நாள் வரைக்கும் வந்து இந்த வலி தெரியாது. வலி எப்போ தெரியும்னா 4 நாள் கழிச்சு தெரியும். அப்போ பார்ப்போம். அப்போ இந்த கேள்வி கேளுங்க, இல்லை அந்த வலி யாருக்கு தெரியும்? அரசுக்கு தெரியும், மக்களுக்கு தெரியும், அதிகாரிகளுக்கு தெரியும். எங்களுடைய பணத்தை எடுத்து அவங்க செலவு பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட 12,000 கோடி போக்குவரத்து பணம் வந்து 12,000 கோடி எடுத்து இந்த நிர்வாகமும் அரசு செலவு பண்ணிச்சு. ஒரு எங்களுடைய நடத்துனர் ஒருவர் ஒரு 10 ரூபா கூடவோ குறையவோ அந்த பணப்பையில் வைத்திருந்தால் கடுமையான நடவடிக்கை நிர்வாகம் எடுக்குது. அப்போது 12,000 கோடி போக்குவரத்து தொழிலாளர்களின் பணத்தை எடுத்த இந்த கழகம் செலவு பண்ணிக்குது, அரசு செலவு பண்ணியிருக்குது. இவர்களை தண்டிப்பது யார்? மிகப்பெரிய குற்றவாளியாக நீங்கள் நிர்வாகம் அரசு இருக்குது, இது எப்படி சரியாக இருக்கா? நாங்கள் ஏன் வெறுங்கையோடு வீட்டுக்கு போனோம்? 30 ஆண்டுகள் 35 ஆண்டுகள் பணி புரிந்து விட்டு வெறுங்கையோடு வீட்டுக்கு போனோம், எப்படி சரியாக இருக்கா? இப்படிப்பட்ட கோரிக்கைகளாக முன் வச்சோம், எல்லாத்தையும் கரெக்டாக கேட்டுக்கினாரு. 5ஆம் தேதி நடைபெற்ற பேச்சுவார்த்தைகள் அமைச்சர் எல்லாத்தையும் கேட்டுக்கினார், நியாயம் எதுவும் வந்து மறுக்கலை, இது இப்படி அப்படிலாம் மறுக்கலை, எல்லாம் கரெக்டாக நியாயங்க. நான் போய் நிதித்துறை செயலாளர்கிட்ட பேசி அரசுக்கிட்ட பேசி தேவையான ஏற்பாடுகளை செய்து விட்டு வருகிறேன், எனக்கு 1 நாள் அவகாசம் கொடுங்கள் என்று போக்குவரத்துறை அமைச்சர் 5ஆம் தேதி அவகாசம் கேட்டு விட்டு சென்றார். நாங்கள் வந்து 6ஆம் தேதி முடிச்சுட்டு 7ஆம் தேதி வருவார் என எதிர்பார்த்தோம், 7ஆம் தேதி வரலை. இதனால் தமிழக அரசு, தமிழக முதலமைச்சர் உடனடியாக நேரடியாக தலையிட்டு பிரச்சனையை தீர்வு காண வேண்டும்.
27 மாத அரியஸை நாங்கள் இழந்தோம். 27 மாத அரியஸை அரசாங்கம் கொடுக்கல. 3 ஆண்டு ஒப்பந்தத்தை 4 ஆண்டாக மாற்றிட்டாங்க. 4 ஆண்டு முடிந்த பின்பும், 4 ஆண்டு முடிந்த 4 மாதம் கடந்த பின்பும் தேதி சொல்ல முடியல. இதெல்லாம் வந்து வருத்தமாக இருக்கிறது. இந்த கோரிக்கைகளை முன் வச்சு தான் நம்ம வந்திருந்தோம். அந்த ஒரு கோரிக்கையை நிறைவேற்றாதனால தான் இன்றைக்கி வந்து வேலை நடத்துன்றது. அரசு வந்து உடனடியாக தமிழக முதலமைச்சர் இந்த பிரச்சனையில் தலையிட்டு தீர்வு காண ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை எடுக்கணும்ன்றது தான் எங்களுடைய வேண்டுகோள். காஞ்சிபுரம் பச்சையப்பா சில்க்ஸ், தி கம்ப்ளீட் ஃபேமிலி ஸ்டோர். minnambalam.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.